உயிர் கொலை செய்வது பாவம் என்பதை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெயிலுக்கு வச்சு தெரியாது முருகப்பெருமான் வெயில் வந்து அது ஒரு கோடி வெயிலுக்கு வச்சு தெரியுமா, அப்படியே பொண்ணுடைய வாரம் இந்த இடமே ஒரு கோடி வெயிலுக்கு அப்படியே அப்பா இல்லை 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 பல்லாயிரம் கோடி அண்டைகளுக்கு அப்படியே வரோம்னா ஏ அப்பா 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 ஏ ஒரு கோடி வெயில் அதுக்கு அடுக்கடா பல்லாயிரம் கோடி அண்டைகள் அப்படியே ஒளியாக மாறும் அந்த ஒளி பிரகாசம் அந்த செவ்வொளி பொன்னிறமாக இருக்கும் அந்த பொன்னிற ஒளி பல்லாயிரம் கோடி அப்படியே மறவும் அப்படியே ஒடுக்குவோம். தம்பி என்னடா மகனே என்ன என் தாயி உனக்கு இப்படி எப்போது வரல ஒன்றுலடா உயிர் கொலை செய்யாது இருந்தேன் புலால் உண்ணாது இருந்தேன் எல்லா உயிர் அன்பு கட்டண்டா எல்லா உயிரினையும் வாழ்த்துச்சு கொல்லான் புலாலை மறுத்தானை கைக்குப்பி எல்லா உயிர் தொடர்ப்பா வள்ளுவன் சொல்லுவான் உயிர் கொலை செய்யாமல் புலால் உண்ணாது இருக்கிற மாதிரி எல்லா உயிர் கை கூடான். முருகப்பெருமான் தீபத்தேவிக்கு தலைவன், முருகப்பெருமான் தீபத்தேவிக்கே தலைவன், அவன் தான் தாய்மை கூட உள்ளவன். அவனை கூப்பிட்டா போதும். ஒரு முறை உலகத்தில் உள்ள மக்களே முருகா தற்குநாதா தாந்த சொரூபா என் தந்தையே என் தாயனா ஏற்கனவே கூப்பிட்டுனா இனி நான் பிறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும். நான் பிறக்கக்கூடாது, பிறந்தால் இறக்கக்கூடாது. இனி நான் பெறவாதிருக்க வேண்டும், இனி நான் பெறவாதிருக்க வேண்டும், பிறந்தால் இறவாதிருக்க வேண்டும். அதுக்கு நீதான் இந்த வாய்ப்பு நீ பெற்றிருக்கிறா முருகா. ஆற்றல் புரிந்தி என்னையே என் தந்தையே நீ பெற்றிருக்கிறாய், அதை நான் பெற வேண்டும். நீ பெற்ற பேர் பற்றி அடியேன் பெற வேண்டும். அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தா போதும். ஒன்றும் வேண்டாம்ப்பா, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவரணும். ஒரு விரும்பினால் ஒருவன் விரும்பினால் ஒருவன் விரும்பினால் இனி நான் பரவாதிருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன வயனா உன் திருவடியை மறவாதிருக்க வேண்டும். இனி நான் பரவாதிருக்க வேண்டும், நான் பரவாதிருக்க வேண்டும், நான் பரவாதிருக்க வேண்டும், உன் திருவடியை நான் மறவாதிருக்க வேண்டும். அது ஒன்று என்ன காரணம் குடும்பவனே என்ன அவள் இருக்குவனே அவனுக்கு உனக்கு எவ்வளவு தூரம் நான் பல்லாயிரம் கோடி வகையில் கப்பால் இருக்கிறான். அப்படி உள்ளவனே எப்படி என்ன ஒரே முறை நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவனையா? இந்த பாவி ஒரு பாருபார் தாயே, நான் பாவிதான்ப்பா, நான் பாவிதான்ப்பா, பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவா? என் மீது கொஞ்சம் கருணை கட்டலாம். ஆனால் பாப்பா அறுபதுரூபா பாப்பா ஆரம்பத்தில் அடையா எல்லாம் உடம்பெல்லாம் சொறி பிடிச்சிருக்கடானு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.